முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சங்கரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கடந்த காலகட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் கண்டிப்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்பது அந்த கட்டாய கல்வி சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆரம்பத்தில் இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பள்ளிகளில் பணி நியமனம் செய்யப்பட்டனர். ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த டெட் தேர்வு என்பது ஒரு முதல் கட்ட தேர்வுதான் என்றும், இரண்டாவதாக அரசு பணிகளுக்கு மற்றொரு போட்டி தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அரசாணை 149 என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டது. இந்த அரசாணை 2018 ஜூலை மாதம் 20 இந்த அரசாணை வெளியானது. இந்த அரசாணை காரணமாக யாரும் வேலைக்கு எளிதில் செல்ல முடியாது என்றும், எனவே இந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலே நேரடியாக பணி நியமனம் செய்ய கோரியும், இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். திமுக இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவும் தேர்தல் அறிக்கையில் இந்த 149 அரசாணை ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த டெட் தேர்வு முடித்தவர்கள் இந்த அரசாணையை நீக்க கோரி போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அரசாணை ரத்து இல்லை என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடப்பாண்டில் பல்வேறு பணிகளுக்காக தேர்வு செய்யப்பட உள்ள அந்த போட்டி தேர்வுகள், அதே போன்று காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறித்த விவரங்களை கடந்த 5 வெளியிட்டிருந்தாலும் கூட, அதில் தற்போது இந்த டெட் விவகாரம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி முதல் முறையாக 2018 இந்த டெட் தேர்வுக்கு பிறகு மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டாலும் கூட இதுவரை அந்த தேர்வு நடைபெறவில்லை. முதல் முறையாக இந்த தேர்வானது வரக்கூடிய டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. அதன்படி பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு 1874 பணியிடங்களுக்கும், இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது 1 முதல் 5 வரை எடுக்கக்கூடிய ஆசிரியர் 3987 ஆக மொத்தமாக 5861 பணியிடங்களுக்கான இந்த வேலை வாய்ப்பிற்கான இந்த போட்டித் தேர்வு என்பது டிசம்பரில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது.